மருத்துவ கலந்தாய்வில் முதல் 18 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சான்றிதழ்களை வழங்கவுள்ளார். அந்த நேரடி காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டு பெறலாம். நந்தினி வணக்கம். இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான 7.5% இட ஒதுக்கீட்டு மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கான கலந்தாய்வானது சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று காலை 9 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள மருத்துவ கல்லூரி மருத்துவ படிப்பு இடங்களில் 3650 இடங்களில் மாநில அரசின் கோட்டாவை பொறுத்தவரையில் 3032 ஆகும். இந்த இடங்களுக்கான விண்ணப்ப பதிவானது கடந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையில் இணையதளம் வாயிலாக நடைபெற்றது. இதில் மொத்தமாக 24712 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அந்த விண்ணப்பங்களில் 23707 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு பிரிவு வாரியாக கலந்தாய்வானது அறிவிக்கப்பட்ட அந்த கலந்தாய்வு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கான தமிழக அரசின் 7.5% உள் ஒதுக்கீட்டு கலந்தாய்வானது இன்று முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 21ஆம் தேதி முதல் சிறப்பு பிரிவு மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கான கலந்தாய்வு 21ஆம் தேதி முதல் நடைபெறுகிறது. குறிப்பாக 7.5% இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையில் MBBS படிப்பிற்கு 313 நபர்களுக்கும் BDS படிப்பிற்கு 92 நபர்கள் என மொத்தமாக 405 அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கலந்தாய்வில் கலந்து கொள்ள வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கலந்தாய்வுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு கொரோனா தடுப்பு விதிமுறைகளும் அரசு மற்றும் மருத்துவ கல்வி இயக்ககம் மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேரு விளையாட்டு அரங்கில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கலந்தாய்வுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் மற்றும் உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் அடையாள அட்டையுடன் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். மாணவர்களுடன் ஒரு பெற்றோர் மட்டுமே இங்கு வருகை தர அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்பிற்கான 7.5% இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் முதல் 18 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சான்றிதழ்களை வழங்கி தற்போது பாராட்டுகளை இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கின்றனர். மொத்தமாக 277 மாணவர்களுக்கு வழங்கிடும் அடையாளமாக முதல் 18 மாணவர்களுக்கு தற்போது முதலமைச்சர் சான்றிதழ்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கி பாராட்டுகளை தெரிவிக்கிறார். குறிப்பாக இன்று காலை 9 மணி முதல் இந்த மருத்துவ கலந்தாய்வானது நடைபெற்று வருகிறது. மருத்துவ கலந்தாய்வை பொறுத்தவரையில் சமூக இடைவெளியுடன் நடைபெறக்கூடிய வகையில் நேரு அரங்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதை பொறுத்தவரையில் நாளொன்றுக்கு 500 நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முழுமையான கொரோனாவிற்கான அனைத்து நடைமுறைகளும் விதிமுறைகளும் கடைபிடிக்கப்பட்ட அந்த கலந்தாய்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. மாணவர்களுடன் ஒரு பெற்றோர் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் முழுவதுமாக முகக்கவசம் அணிந்து குறிப்பாக சானிடைசர் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை கடைபிடித்த பின்னர் தான் கலந்தாய்வில் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதே போன்று அடையாள அட்டையுடன் வரக்கூடிய மாணவர்கள் மட்டுமே இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த கலந்தாய்வை பொறுத்தவரையில் 20ஆம் தேதி வரை இந்த 7.5% இடஒதுக்கீட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு 21ஆம் தேதி முதல் நடைபெறுகிறது. மொத்தம் 277 மாணவர்களுக்கு வழங்கிடும் அடையாளமாக முதல் 18 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சான்றிதழ்களையும் மருத்துவ உபகரணங்களையும் வழங்கி பாராட்டியிருக்கிறார். உங்களோட கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.